ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜோ படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு லவ் படம் வர்றதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் அதை எடுக்கிறதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை எடுக்கிறதுக்கே ஒரு தனி தேதி வேணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸில் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாஸ்லேயே வந்து இந்த த்ரில்லரும் இந்த ஆக்ஷனுக்கு தான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய மூவிஸ் வந்து அப்படி தான் வருது. ஸோ இப்படிப்பட்ட டைமில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறையா லவ் மூவிஸ்லாம் வந்து இருக்குது, பட் அது யாரும் பெருசாக கன்சிடர் பண்ணல, நிறைய செலிப்ரேட்டும் பண்ணல. பட் இந்த ஜோ படத்தை வந்து மக்கள் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு யூஷுவலான லவ் ஸ்டோரி தான், பட் இதோட ஸ்க்ரீன் பே தான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனை சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங் வந்து 2008 வந்து கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2010 வந்து ஒரு காலேஜ் காட்டுறாங்க கோயம்புத்தூரில். ஸோ அங்கே தான் வந்து இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹீரோனியை பார்த்தவொடனே ஹீரோக்கு வந்து லவ் வந்துடுது. பட் இப்போ இருக்கிற லவ் மாதிரி இல்லாமல் 90s லவ். ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படி லவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ எடுத்தோடனே போய் லவ் நம்மளால் சொல்ல முடியாமல் பதட்டமாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த காலேஜ் படித்தவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் போய் லவ் சொல்ல முடியாது, அவங்களுக்கு பதட்டப்படுவாங்க, பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த லவ் பண்ணவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க லவ் ஓகே ஆகிறதுக்கே வந்து நிறைய டைம் எடுக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வந்து நம்மளை நிறையவே கனெக்ட் பண்ணோம். மோஸ்ட்லி இந்த படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் யாருமே வந்து பழைய ஆக்ட்ரஸே கிடையாது, எல்லாருமே புது ஆக்ட்ரஸ். ஸோ நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து இவங்க சான்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை கண்டிப்பாக நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ புதுசாக அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. ஸோ அதே மாதிரி அவங்களும் சரி, அவங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்பேஸ் அந்த ரோலை கரெக்டாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வர நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இப்போ இந்த லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து ஒன் சைடாக தான் லவ் போயிட்டே இருக்கும், இவர் அந்த சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஸோ ஸ்டடி ஹாலிடேஸ் வரன்ற டைமில் வந்து அந்த சீனில் வந்து பஸ்ஸில் உட்காந்துருக்க டைமில் வந்து அவங்க ஊர் போவாங்க, ஓ ஆலப்புழா. ஸோ கேரளா அந்த மலையாளி அப்படின்னாலே நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் மலையாள பொண்ணு. ஸோ லவ் அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க உட்காந்துட்டு இருக்க டைமில் வந்து ஒருத்தர் வந்து பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. ஸோ அதான் ஒன்னொருத்த வந்து லவ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து அந்த பொண்ணு இவனை பார்த்து அந்த கண் அந்த ஐ கான்டாக்ட்லேயே வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி நீ வந்து பக்கத்தில் உட்காந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஹீரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ ஓடி போய் அவனை அடிச்சுட்டு அந்த இடத்துல போய் உட்காருவாங்க. ஸோ அங்கே தான் வந்து ஒன் சைடாக இருந்த லவ் வந்து டபுள் சைடாக மாறும். அதுக்கப்புறம் நடக்கிற நிறையா சீன்ஸ்லாம் சாங்ஸ் எல்லாமே வந்து க்யூட்டாக ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வரைக்குமே மூவி வந்து ரொம்பவே ரொமான்டிக்காக நல்லாவே கொஞ்சம் ஃபீல் குட்டாக போச்சு. அது ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வச்ச அந்த இன்ட்ரோ சீன் அது வச்சுருந்தாங்க. ஸோ அதோட ரீசன் மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த ரீசன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் அந்த ட்விஸ்ட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஸோ செகண்ட் ஹாஃப் மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து லவ் ஃபெயிலியர் ஆகி ஃபுல்லாக தாடி விட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தம்மடி சுற்றிட்டு இருக்கு அப்படி ஹீரோ. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவரோட ஃபுல்லாக அந்த தாடி இருக்குல்ல, அந்த ஏர் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. மீடியமாக அவரை பார்க்குறப்ப கரெக்டாக இருந்துச்சு, அவருக்கு அது செட் ஆகலையோன்ற மாதிரி தோணுச்சு. அந்த கெட்டப்பு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ பட் ரியோ பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு ஓவர் ஆக்டிங் ஓவர் ஃபுல் எதுவுமே பண்ணாமல் கொடுத்த கேரக்டருக்கு டீசெண்டாக நல்லாவே நடிச்சிருந்தார். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்தில் விட இதில் வந்து தான் ஒரு ஹீரோ அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து இவருக்கு இன்னொரு மேரேஜ் ஆகி அவர் வேறு மாதிரி ட்ராக்ல போகிறாரு. அப்படி போகும்போது படம் வந்து ஒரு காலேஜ் அங்கே அதுக்குள்ளே தான் போகுது. டோட்டலாக வந்து பயங்கரமாக ஸ்டக் ஆகிடுது. எங்கேயுமே மூவி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் 20 மினிட்ஸ் கிட்ட பயங்கரமாக லேக் அடிக்குது, போர் அடிக்குது ஓப்பனாக சொல்லணுன்னா. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சென்டிமெண்டல்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த 30 மினிட்ஸ் வந்து கிளைமேக்ஸ் முன்னாடி வர 30 மினிட்ஸ் வந்து நல்லா கொண்டு போனாங்க படத்தை. அதேமாதிரி கிளைமேக்ஸில் வச்சு ட்விஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து ஒரு படத்தில் லவ் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜோ வந்து நிற்கும். ஒரு ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக பேசலாம். ஏன்னா இப்போ ஃபீல் குட் மூவி வரதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் கொஞ்சம் சொதப்பினாலும் சரி அவ்வளோதான் மொக்கப்படும் சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தை நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. என்ன செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த லேக் ஆனதை குறைச்சிருக்கலாம், பட் ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஹார்ட் மெல்ட்டிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு, படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதேமாதிரி சாங்ஸ், இந்த படத்தில் சாங்ஸ் வந்து பெருசாக வந்து ஒரு மாதிரி தனியாக டூயட் சாங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ் வச்சுருந்தது கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. அது சாங் மாதிரி தெரியல, நல்லா சூப்பராக சினிமேட்டிக்காக மூவ் ஆச்சு. ஸோ மியூசிக்கும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பிரச்சனையே சொல்லலாம். எங்கேயுமே சரி ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்லோ டவுன் பண்ணல, மியூசிக்கு கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் லவ் அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாப் அந்த காலேஜ் லவ் அந்த காலேஜ் டேஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிமைண்ட் பண்ணோம், அந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே சரி.
ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். ஒர்த்தான ஒரு படம் தான், கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் போர் அடிக்கும், மற்றபடி ஒர்த்தான படம் தான். எனக்கு தெரிஞ்சு ஃபீல் குட் மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு சில படத்தை ஃபீல் குட் மூவி சொல்லலாம். ரொம்ப ரேராக தான் இப்போ ரீசெண்டெலாம் படம் வந்திருக்கு. ஸோ அந்த இதில் வந்து 96 தீராக்காதல் கூட சொல்லலாம், அப்புறம் இஸ்பே எத்ராஜா இதேராணி, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பியார் பிரேம காதல். ஸோ நவ் இந்த ஜோ, ஸோ ஜோ வந்து கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கும். திருச்சிற்றம்பலம் அதுவும் மிஸ் பண்ணிட்டேன், அம்பிகாபதி அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சாறு மூவி தான் நம்ம லாஸ்ட் ஒரு 10 வருஷம் மேலே சொல்லவே முடியும். ஸோ அதில் வந்து ஜோவும் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.